தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஹனிபா பிரியாணி கடையில் 38 கிலோ பழைய சிக்கன், சாதம், எண்ணெய், கத்தரிக்காய், பரோட்டா, சப்பாத்தி மாவு மற்றும் பிரெட் அல்வா ஆகியவை பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் உணவு பாதுகாப்பு உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் மாரியப்பன் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, உணவு பாதுகாப்பு ஆணையர் ஹரிஹரன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி ஆகியோரின் உத்தரவின் பெயரில் தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் டாக்டர் மாரியப்பன் தலைமையின் கீழ் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி 2 உணவு பாதுகாப்பு அலுவலர் காளிமுத்து ஆகியோர் அடங்கிய குழுவானது தூத்துக்குடி மாநகராட்சியில் எட்டயபுரம் சாலையில் உள்ள அசைவ ஓட்டலான அனிபா பிரியாணி கடையில் 15/5/2024 அன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வின் போது நேற்று சமைத்து விற்பனையாகாமல் மீதமாகி பிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த 2.3 கிலோ சிக்கன், 3 கிலோ மட்டன், 1.6 கிலோ மீன் வகை, 3 கிலோ சோறு, 6 கிலோ எண்ணெய் கத்தரிக்காய், 2.7 கிலோ பிரெட் அல்வா, 2.3 கிலோ நூடுல்ஸ், 15 கிலோ சப்பாத்தி மற்றும் பரோட்டா மாவு தேதி குறிப்பிடப்படாமல் முன் தயாரிப்பு செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ சிக்கன், காலாவதி தேதி குறிப்பிடப்படாத 2 கிலோ அரிசி மாவு, காலாவதியான 3 லிட்டர் சோயா சாஸ் ஆகியவை கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அவை மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டி அளிக்கப்பட்டது. மேலும் உணவகத்தின் சமையலறை தூய்மையற்றும் சிலந்தி வலைகளுடன் காணப்பட்டதுடன் தண்ணீர் பகுப்பாய்வு அறிக்கையும் இல்லை. பணியாளர்களுக்கு தொற்றுநோய் தாக்கமற்றவர்கள் என்ற சான்றிதழும் இருப்பு பதிவேடுகளும் இல்லை. மேலும் சமையலறை நுழைவு வாயிலில் சிமெண்ட் மூடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ரெஸ்டாரண்ட் வகைக்கு உணவு பாதுகாப்பு உரிமம் பெறாமல் ரெஸ்டாரண்ட் தொழில் நடத்தி வருவதும் உறுதியானது. எனவே ஹனிபா பிரியாணி என்ற பெயரில் ஃப்ரான்சைஸ் எடுத்து லிவிங்ஸ்டா என்பவருக்கு சொந்தமான ஹனிபா பிரியாணி என்ற கடையின் உணவு பாதுகாப்பு உரிமத்தினை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து தீர்மானித்து உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானதாகும். தூத்துக்குடியிலிருந்து தமிழன் டா ஜெகஜீவன்.